மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் வழிதான் வந்து போயிட்டு இருக்கோம். மீனாட்சி அம்மன் கோயில் சைடு இன்னைக்கு எதுக்கு போறோம்னு பாத்தீங்கன்னா, சித்திரை திருவிழாக்கு நமக்கு அந்த ஷெட் எல்லாம் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன். அதுக்குதான் உங்களுக்கு நேரடியா போடலாம்னு சொல்லிட்டு லைவும் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த ஷெட்டு. இந்த மாதிரி வந்துட்டு ஷெட்டு வந்து போட்டிருப்பாங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா, அந்த மீனாட்சி அம்மன் கோயில் சுத்தி அந்த 4 கோபுரம் சுத்தியுமே நமக்கு இந்த மாதிரி நிழல் கொடைகள் வந்து போட்டுருவாங்க. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு அந்த கொடியேற்ற நாள்ல இருந்து எல்லா நாள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்துட்டே வந்திருப்பாங்க. இதுதான் நம்மளோட அம்மன் சன்னிதி. இந்த அம்மன் சன்னிதியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க. நான் வந்து ஷால் வாங்கலாம் தான் வந்து போயிருந்தேன். அவரை தேடிதான் அலைஞ்சிட்டு இருந்தோம். இந்த மயில் வச்சு ஒருத்தர் வீசிட்டு இருக்காரு பாத்தீங்களா. அவர் வந்துட்டு அழகர் கோயில் அன்னைக்கு, அழகர் கோயில் திருவிழா இருக்கும்ல, அந்த திருவிழா அன்னைக்கு எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு வீசிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் வந்துட்டு வேண்டிட்டு இந்த மாதிரி வீசினாங்கன்னா அவங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் வந்துட்டு நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இது மாதிரி வந்து பண்ணுவாங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள வந்து போகலாம். இந்த சைடு உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும், நம்ம அம்மன் சன்னிதி. இந்த அம்மன் சன்னிதியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைம்ல பெரும்பாலும் வந்துட்டு அன்னதானம் வந்து போடுவாங்க. இந்த அன்னதானம் வந்து எதுக்கு போடுவாங்கன்னா, ஒரு ஒருத்தவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு போடுவாங்க. சில பேருக்கு வந்து நல்லது நடந்திருக்கும், அவங்க எல்லாரும் அதை நன்றி கடனை தெரிவிக்கிறதுக்காக வந்துட்டு அன்னதானம் வந்து போடுவாங்க. ரோட் சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷால் மாதிரிலாம் வித்துட்டு இருப்பாங்க. 50 ரூபாய் ஒரு ஷால், நல்ல குவாலிட்டியில் வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 4 ஷால் எடுத்தீங்கன்னா 40 ரூபாய்க்கு கூட அந்த பையன்ட்ட நீங்கள் வந்துட்டு பேரம் பேசுனீங்கன்னா வந்து கொடுத்துருவாங்க. முக்கியமாக இன்னைக்கு நான் வந்து எதுக்கு வந்தேன்னா, திருவிழா வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா. அந்த திருவிழா ஸ்டார்ட் ஆயிட்டதுனால நான் வந்துட்டு இந்த இன்ஸ்டன்ட் மெகந்தி ஸ்டாம்ப்னு இருக்கும் இல்லையா, அது போடலான்னு தான் வந்தேன். இந்த 2 சைட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நிறைய பேர் கடை போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் ஒரு கடையை எடுத்து நம்ம வந்துட்டு மெகந்தி போடலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். நிறைய டிசைன்ஸ் வந்து இருக்கும். ஒரு கைக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு 20 ரூபீஸ் வாங்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. இந்த திருவிழா காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் டிசைன் எடுத்திருந்தேன். அப்புறம் அந்த 5 விரலுக்குமே வந்துட்டு இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அந்த சைடில் வந்து கார்னரில் வந்து டிசைன், அந்த பொண்ணு ரொம்ப அழகாக வந்து வச்சு விட்டாங்க. நீங்களும் மதுரை மீனாட்சி சைடு வந்து வந்தீங்கன்னா, மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்க எல்லா சைடுமே வந்துட்டு இந்த மாதிரி கடைகள் வந்து இருக்கும். இன்ஸ்டன்ட் மெகந்தி கோன் வந்து இருக்கும். ஒரு 2 டேஸ் வரைக்கும் இந்த மெகந்தி வந்து நமக்கு வந்து தாங்கும். ரொம்ப தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உடனே வந்து போயிடும். ஸோ தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக வந்து நீங்கள் வந்து செலவு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து இந்த கோன் வந்துட்டு ஒரு 2 டேஸ் வரைக்கும் நமக்கு வந்து இருக்கும். இந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. இந்த டிசைன் போட்டுட்டு நான் வந்துட்டு பர்ச்சேஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் அம்மன் சன்னிதி வழியே போயிட்டேன். ஸோ இது வந்து எதுக்குன்னா, திருக்கல்யாணம் வருது இல்லையா, அந்த திருக்கல்யாணத்துக்காக இந்த வரிசை, இந்த மரம் கட்டியிருக்காங்கள்ல, ஸோ இந்த வரிசை மூலமாக தான் நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு இன்னொரு கோன் போடுறதுக்காக நாங்கள் வந்து வந்தோம். அதுக்கப்புறம் இந்த கருகமணி மாலை, பொட்டு, ஊக்கு, இந்த மாதிரி வந்துட்டு நிறையா வந்து வச்சுருப்பாங்க. இந்த கால் கொலுசு இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்களும் மதுரையில் வந்து இருந்தீங்கன்னா மதுரை சித்திரை திருவிழாக்கு கண்டிப்பாக வந்து வாங்க. நான் ஜஸ்ட் இந்த ஒரு கடை பற்றி தான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இது மாதிரி 1000கணக்கான கடைகள், 2000கணக்கான கடைகள் இந்த டைமில் திருவிழா டைமில் வந்து போடுவாங்க. இந்த மாதிரி ரோட் சைடில் இருக்க வியாபாரிகளுக்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.